Hi students, I am Gopinath. 12th Max, exercise 7.1, question number 8. A conical water tank with vertex down of 12 meter height has a radius 5 meter at a top. If water flow into the tank at a rate of 10 cubic meter per minute, how fast the depth of the water increases when the water is 8 meter deep? So given question la pathina, or a conical water tank with vertex down kuduthirukanga. So ஒரு கோனிக்கல் வாட்டர் டேங்க் வந்து ட்ரா பண்ணிக்கலாம். ஸோ இட் இஸ் ஏ இன்வெர்டட் கோன். ஸோ வெட்டெக்ஸ் வந்து கீழே கொடுத்ததுனால, ஸோ ஆரிஜின் பாயிண்ட் வெட்டெக்ஸ் இங்கே தான் இருக்கும். ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இட் இஸ் ஏ கோனிக்கல் வாட்டர் டேங்க். இப்போ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இதோட ஹைட்டுன்னு பார்த்தீங்கன்னா கிவன் கொஷினில் பார்த்தீங்கன்னா 12 meters கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த 12 meters ஹைட்டு. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ரேடியஸ் வந்து 5 meters, ஸோ ரேடியஸ் 5. இந்த ரேடியஸ் 5 நமக்கு தெரியும். ஸோ இதோட ஹைட் வந்து 12. ஸோ அது வெளியே எழுதிக்கிறேன், ஹெச் இஸ் ஈக்குவல் டு 12 meters. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இந்த கோனிக்கல் வாட்டர் டேங்க்கில் வந்து வாட்டர் வந்து ஃப்ளோ ஆகுது. அந்த வாட்டர் ஃப்ளோவோட ஸ்பீடு பார்த்தீங்கன்னா அதை நிரம்பிக்கிட்டே வருது. ஓகேங்களா, அதை எப்படி நிரம்புது பார்த்தீங்கன்னா மினிட்டுக்கு வந்து 10 cubic meters வருது. அப்போ தேர் ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா, சப்போஸ் இங்கே இருக்கமா கொஞ்சம் இமேஜின் பண்ணிங்களேன், பர் மினிட்டுக்கு வந்து அந்த வாட்டர் ஃப்ளோ இப்படி இன்க்ரீஸ் ஆகிட்டே வருது. அப்போ தேஃபோட வேல்யூ பார்த்தீங்கன்னா கிவன் கொஷின்லேயே கொடுத்துறாங்க. இஃப் த வாட்டர் ஃப்ளோஸ் இன் டு த டேங்க் அட் இயர் ரேட் ஆஃப் 10 cubic meters பர் மினிட், தேஃபோர் இது இதோட வேல்யூ பார்த்தீங்கன்னா கிவன் கொஷினில் தட் இஸ் டிவி பை டிடி இஸ் ஈக்குவல் டு 10 cubic meters பர் மினிட்னு கொடுத்துக்கிறாங்க. நம்ம இதை டிவி பை டிடின்னு எடுத்தோம்னா இது இதோட வேல்யூ பார்த்தீங்கன்னா இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கும். பர் மினிட்டுக்கு பார்த்தீங்கன்னா 10 cubic வருது. 2 minutes வரும்போது பார்த்தீங்கன்னா இதோட வால்யூம் வந்து அகெயின் இன்க்ரீஸ் ஆகிருக்கும். ஸோ அகெயின் சேஞ்சஸ் கூட ஆகிருக்கலாம். ஸோ சேஞ்சஸ் இன்க்ரீசஸ் எல்லாமே ஒன்று தான். ஸோ அப்போது இதோட வால்யூம் வந்து சேஞ்சஸ் ஆகிக்கிட்டே இருக்கும். அப்போ தேஃபோர் இது டிவி பை டிடி இஸ் ஈக்குவல் டு 10 cubic meters பர் மினிட் எடுத்துக்கலாம். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா அவங்க கேட்குற கொஸ்டின் பார்த்தீங்கன்னா, ஸோ ஹவு ஃபாஸ்ட் ஆஃப் த டெப்த், டெப்த் மீன்ஸ் ஹைட்டு. ஸோ ஹவு ஃபாஸ்ட் த டெப்த் ஆஃப் த வாட்டர் இன்க்ரீசஸ், ஸோ ஹைட் வந்து எவ்வளோ இன்க்ரீசஸ் ஆகுன்னு கேட்குறாங்க. வென் வாட்டர் இஸ் 8 meters டெப்த்தாக இருக்கும்போது, ஸோ டு ஃபைண்ட் டிஹெச் பை டிடி எவ்வளோன்னு கேட்குறாங்க. வென் ஹெச் இஸ் ஈக்குவல் டு 8 meters இருக்கும்போது இப்போ என்ன பண்ண போகிறீங்கன்னா, ஸோ இந்த கோனிக்கல் வாட்டர் டேங்க் பார்த்தீங்கன்னா இதில் ஒரு சிமிலர் ட்ரையாங்கிள் ஃபார்ம் ஆகிருக்கும். ஸோ இங்கே ஒரு பெரிய ட்ரையாங்கிள் இருக்கும். ஸோ அதுக்கு உள்ளே பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன ட்ரையாங்கிள். ஸோ இங்கே இந்த ரேடியஸ் நமக்கு தெரியாது. ஸோ இதை ஆறுனு எடுத்துக்கலாம். இப்போ அப்சர்வ் பண்ணி பாருங்கள். ஸோ இந்த ட்ரையாங்கிளுக்கு நேம் கொடுத்துக்கிறேன். ஸோ இது ஓ, இது நெக்ஸ்ட் இது பி, இது கியூ, இது ஆர், இது எஸ். ஸோ பார்த்தீங்கன்னா இட்ஸ் எ சிமிலர் ட்ரையாங்கிள். ஸோ ஒரு ட்ரையாங்கிள் பார்த்தீங்கன்னா ஓஎஸ்ஆர், இன்னொரு ட்ரையாங்கிள் பார்த்தீங்கன்னா ஓகியூபி. ஓகேங்களா, இப்போ என்ன பண்ண போகிறோன்னா, ஃபஸ்ட் ஆஃப் ஆல் ஸோ கிவன் கொஷின்லேருந்து, ஸோ கிவன் டயக்ராம்லேருந்து இந்த ட்ரையாங்கிளை ஸ்பிளிட் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு ட்ரையாங்கிள் பார்த்தீங்கன்னா ஓஎஸ்ஆர்னு எடுத்துக்கிறேன். ஸோ இன் ட்ரையாங்கிளாக ஓஎஸ்ஆர் அண்டு ஓகியூபி. ஸோ அண்டு ட்ரையாங்கிள் ஆஃப் ஓகியூபி. இப்போ ஃபஸ்ட் என்ன பண்ண போகிறீங்கன்னா, ஸோ இங்கே இருக்கிற இது இது ஒரு ரைட்டாங்கிள் ட்ரையாங்கிள். இந்த ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிளோட ஆங்கிள் பார்த்தீங்கன்னா 90 degrees. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இந்தோட சின்ன ஒரு ட்ரையாங்கிளுக்கும் பாருங்கள். ஸோ இந்த சின்ன ட்ரையாங்கிளோட ஆங்கிள் கூட இது 90 degrees. ஓகேங்களா, இப்போ என்ன பண்ணலன்னா ட்ரையாங்கிள் ஆஃப் ஸோ ஆங்கிள் ஆஃப் எஸ்ஸும் ஆங்கிள் ஆஃப் கியூவும் 90 degrees. ஸோ இது எப்படி எழுதலாம்னா, ஸோ ஆங்கிள் ஆஃப் ஓஎஸ்ஆர் ஓஎஸ்ஆர் இஸ் ஈக்குவல் டு OQP, angle of OQP is equal to 90 degrees. ஏன்னா இதுவும் 90 degrees, இதுவும் 90 degrees, இதுவும் 90 degrees. நெக்ஸ்ட் பண்ண ரெண்டு ட்ரையாங்கிளுக்கும் பார்த்தீங்கன்னா காமனாக ஓன்றது காமனாக இருக்குது. தட் இஸ் ஆங்கிள் ஆஃப் SOR, SORும் ஆங்கிள் ஆஃப் SOR இஸ் ஈக்குவல் டு ஆங்கிள் ஆஃப் QOP, angle of QOP is common angle. ஸோ இந்த மாதிரி இருந்தாலே
இது ஆங்கிள் டு ஆங்கிள் சிமிலாரிட்டின்னு சொல்லலாம். ஸோ இந்த மாதிரி ஆங்கிள் டு ஆங்கிள் சிமிலாரிட்டி வந்ததுன்னா அதோட ரேஷியோ வந்து பார்த்திங்கன்னா ப்ரொபோர்ஷனாக இருக்கும், இதோட சைட்ஸ் வந்து ப்ரொபோர்ஷனாக இருக்கும். ஸோ இப்போ என்ன பண்ணோன்னா இந்த சின்ன ட்ரையாங்கிளோட ரேஷியோ சைட்ஸ் எடுத்துக்கிறேன். இது பார்த்திங்கன்னா இந்த இடத்துல ரேடியஸ்னு எனக்கு தெரியாது, ஸோ இது ஆர்னு எடுத்துக்கலாம். ஸோ இதோட ஹைட் எனக்கு தெரியாது, இந்த சின்ன ட்ரையாங்கிளோட ரேடியஸ் வந்து ஆர். நெக்ஸ்ட் இதோட ஹைட் எனக்கு தெரியாது, இது எச்சுன்னு எடுத்துக்கிறேன். ஸோ அப்போ தேஃபோர் பார்த்தீங்கன்னா இந்த சின்ன ட்ரையாங்கிள் இருந்து ஆர் பை ஹெச்னு எடுத்துக்கிறேன், தட் இஸ் ரேடியஸ் பை ஹெச். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இந்த பெரிய ட்ரையாங்கிள் எடுத்துங்க. ஸோ இந்த பெரிய ட்ரையாங்கிளோட இப்போ எப்படி கம்பேர் பண்ணேன், ரேடியஸ் டிவைட் பை ஹெச்ன்னு போட்டோம் பார்த்தீங்களா. ஸோ அதே மாதிரி இந்த இடத்துல ரேடியஸ் வந்து 5, டோட்டல் ஹைட்டுன்னு பார்த்தீங்கன்னா 12, தேஃபோர் இதை 5/12 சொல்லலாம். ஸோ இட் இஸ் 5/12. நெக்ஸ்ட் கிராஸ் மல்டிப்ளை பண்ணுங்கள். ஸோ கிராஸ் மல்டிப்ளை பண்ணுறப்போ ஆர் இஸ் ஈக்குவல் டு 5/12 இன்ட்டு ஹெச்ன்னு வரும், இட் இஸ் ரேடியஸ். இதோட ரேடியஸ் பார்த்தீங்கன்னா இதோட ஸ்மால் ரேடியஸ். ஸோ ஆர் இஸ் ஈக்குவல் டு 5/12 இன்ட்டு ஹெச்ன்னு கிடச்சிருக்குது. நெக்ஸ்ட் என்ன பண்ண போகிறீங்கன்னா வால்யூம் ஆஃப் த கோன் ஃபார்முலா தெரியும். இந்த வால்யூம் ஆஃப் த கோன் ஃபார்முலா இஸ் வி இஸ் ஈக்குவல் டு 1/3 பை ஆர் ஸ்கொயர் ஹெச். நெக்ஸ்ட் என்ன பண்ணுங்கள், இந்த ரேடியஸ் வேல்யூவில் சப்ஸ்டிட் பண்ணுறேன், தட் இஸ் 1/3 பை ஆர் ஸ்கொயருங்குது. ஸோ இதை ஸ்கொயர் பண்ணுறப்போ 5 ஸ்கொயர் பண்ணுறப்போ நமக்கு என்ன கிடைக்கும், 25 வருங்களா. ஸோ இன்ட்டு 25 டிவைட் பை 12 ஸ்கொயர் பண்ணுறப்போ 144, ஹெச்சை ஸ்கொயர் பண்ணுறப்போ ஹெச் ஸ்கொயர், பக்கத்தில் ஒரு ஹெச் இருக்குது, அப்போ ஹெச் ஸ்கொயர் இன்ட்டு ஹெச் ஹெச் பவர் கியூப்னு மாறிடும். ஓகேங்களா. இப்போ நெக்ஸ்ட் என்ன பண்ண போகிறேன், இந்த ரிசல்ட்டை டிஃப்ரென்ஸ் வித் ரெஸ்பெக்ட் டு டியால் டிஃப்ரென்ஷியேட் பண்ண போகிறேன். ஸோ இந்த ரிசல்ட் அகெயின் கண்டினியூ பண்ணிக்கிறேன் இந்த சைடில். ஸோ உங்களுக்கு வந்த ஆன்சர் வி இஸ் ஈக்குவல் டு, ஸோ வி இஸ் ஈக்குவல் டு 1/3 பை 25 பை 144 ஹெச் கியூப். இப்போ என்ன பண்ண போகிறேன்னா இதை டிஃப்ரென்ஷியல் வித் ரெஸ்பெக்ட் டு டியில் டிஃப்ரென்ஷியேட் பண்ண போகிறேன். ஸோ டிஃப்ரென்ஷியல் வித் ரெஸ்பெக்ட் டு டி. ஓகே, இப்போ வியை டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறப்ப இது என்ன ஆகும்னா டிவி பை டிடின்னு ஆகும். நெக்ஸ்ட் இது 1/3 பை 25/144 ஏ கான்ஸ்டன்ட், 1/3 பை 25/144 அப்படியே வச்சுக்கிறேன். ஹெச் கியூபை டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறப்போ நமக்கு என்ன கிடைக்கும் பார்த்தீங்கன்னா 3 ஹெச் ஸ்கொயர்னு வரும். ஸோ டிஃப்ரென்ஷியேட் பண்ண சொன்னது டீல, பட் நாம் செஞ்சது ஹெச்சில், தேர்ஃபோர் இது என்னவாக மாறும்னா டிஹெச் பை டிடியாக மாறும். நெக்ஸ்ட் என்ன பண்ண போகிறீங்கன்னா, ஸோ இந்த 3 இந்த 3 கேன்சல் பண்ணிக்கலாம், தேர்ஃபோர் ரிமைனிங் நமக்கு என்ன கிடைக்கும் பாருங்கள். ஸோ 25/144 அண்ட் ஹெச்சோட வேல்யூ பார்த்தீங்கன்னா குவெஸ்டின்லே கொடுத்தாச்சு, தட் இஸ் ஹெச் இஸ் ஈக்குவல் டு 8. ஸோ தேஃபோர் இந்த என்ட்ரி பண்ணுறேன், தேஃபோர் ஹெச்சோட வேல்யூ வந்து 8, தட் இஸ் 8 ஸ்கொயர் பண்ணுறப்போ 64. அண்ட் நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா டிஹெச் பை டிடி. ஸோ டிஹெச் பை டிடி வேல்யூ நாம் கண்டுபிடிக்கணும், ஸோ நமக்கு தெரியாது, ஸோ இதை அப்படியே வச்சுன்னுக்கிறேன். ஸோ டிஹெச் பை டிடி. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா டிவி பை டிடி வேல்யூ குவஷனில் கொடுத்தாச்சு, அதோடய வேல்யூ பண்ணால் 10 கொடுத்துக்கிறாங்க. ஸோ இதை என்ட்ரி பண்ணிடுறேன். இப்போ நம்மளுடைய எய்மே பார்த்தீங்கன்னா இந்த டிஹெச் பை டிடி வேல்யூ கண்டுபிடிக்கிறது தான். இப்போ என்ன பண்ண போகிறீங்கன்னா இதை கேன்சல் பண்ணலாம். ஸோ இதை 4 டேபிளை கேன்சல் பண்ணுறப்போ 16 4 64 வரும். அகெயின் இதை 4 டேபிள் நம்ம கேன்சல் பண்ணுறப்போ இதை 36 வரும். ஸோ அகெயின் 4 டேபிளை கேன்சல் பண்ணுறப்போ இதை 9 டைம்ஸ், அகெயின் இது 4 டைம்ஸ் வரும். ஸோ டோட்டலாக பார்த்தீங்கன்னா நம்ம கிடைக்கிற ஆன்சர் வந்து 10 இஸ் ஈக்குவல் டு 25 இன்ட்டு 4. ஸோ 25 இன்ட்டு 4 பார்த்திங்கன்னா 100 வரும், தட் இஸ் 100 பை டிவைட் பை 9 வரும், டிவைட் இன்ட்டு டிஹெச் பை டிடி. நெக்ஸ்ட்டு எனக்கு தேவை டிஹெச் பை டிடி தான். ஸோ இந்த நம்பர் கிராஸ் மல்டிப்ளை பண்ணுறேன். ஸோ கிராஸ் மல்டிப்ளை பண்ணுறப்போ 10 இன்ட்டு 9 19 வரும், தட் இஸ் 90 இஸ் ஈக்குவல் டு 100 பை இன்ட்டு டிஹெச் பை டிடி. ஸோ டிஹெச் பை டிடி வேல்யூ தேவைன்னா இந்த மல்டிபிள் வேலியபிள் டிவைடாக மாறும். ஸோ டோட்டலாக பார்த்தீங்கன்னா டிஹெச் பை டிடி இஸ் ஈக்குவல் டு 90/100 பைன் வரும். ஸோ இதில் ஒரு 00 கேன்சல் பண்ணிடலாம். ஸோ 00 கேன்சல் பண்ணால் நமக்கு வர கிடைக்கிற ஆன்சர் பார்த்தீங்கன்னா டிஹெச் பை டிடி இஸ் ஈக்குவல் டு 9/10 மீட்டர் பர் மினிட். ஸோ இவ்வளோதான் இந்த சம்மோட ஆன்சர். தேங்க்யூ.